பூமியில் உள்ள செடிகளுக்கும் உலோகத்திற்கும் இடையே ஏற்பட்ட காதல் காற்றிலிருந்து நேரடியாக தயார் செய்த உணவு இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த எபிசோட ஃபுல்லாக பாருங்கள் வணக்கம் நான் உங்கள் விஜே இது உங்கள் ஜெசி நம்பர் செவன் புரொடக்ஷன்ஸ் பூமியில் உள்ள செடிகளுக்கும் உலோகத்திற்கும் இடையே ஏற்பட்ட காதலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஹைப்பர் அக்யூம்லேட்டிங் பிளான்ஸ் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டாகணும் இந்த மாதிரியான செடிகள் எல்லாமே மண்ணில் உள்ள மெட்டல்ஸை வந்து தங்களோட வேர்கள் மூலமாக உறிந்து கொண்டு அந்த மெட்டல்ஸை எல்லாத்தையுமே ஹையர் லெவல் ஆஃப் கான்சென்ட்ரேஷனில் தங்களோட டிசுக்கல்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் இதை தான் வந்து ஹைப்பர் அக்யூம்லேட்டிங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான செடிகள் எல்லாமே மேக்னட்ஸ் போல் செயல்படுதுன்னு அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க அதே நேரத்தில் பூமியில் வந்து இந்த மாதிரியான செடிகள் எழுநூறுக்கும் மேற்பட்டது மெட்டல் ரிச்சஸ் சாயிலில் வளருது இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெட்டலை நம்பி இருக்கிற மற்ற ஸ்பீசஸ் எல்லாத்தையுமே இது போட்டு தள்ளிடுதுன்னு வேற சொல்லியிருக்காங்க சரி ஓகே இந்த மாதிரியான சூழ்நிலையில் வளர்ந்த ஒரு மரத்தை வந்து இவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க ஓப்பன் பண்ண உடனே வந்து அதில் இருந்து ஒரு வகையான சாறு வடிஞ்சிருக்கு இந்த சாறு பார்த்திங்கன்னா வந்து ப்ளூ கிரீன் கலரில் ஜூஸ் போல் இருந்தது இந்த ஜூஸை வந்து இவங்க நிறையா டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ இந்த ஜூஸில் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் நிக்கல் கிடச்சிருக்கு அண்ட் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் நிக்கலை வந்து மறுபடியும் ரீசர்ச்லாம் பண்ணி பார்த்தப்போ ஓர் ஃபார்மில் கிடைச்ச நிக்கல் கான்சென்ட்ரேஷனோட இந்த ஜூஸில் வந்து நிக்கல் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருந்திருக்குங்கிற அதிர்ச்சிகரமான தகவல்களை வந்து சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க இப்போ நான் சொன்ன ப்ராசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாயிண்டில் வெஜிடேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்குள்ளே தான் வரும் இந்த டைப் ஆஃப் வெஜிடேஷனை வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எஃபிஷியன்ட்டு சோலார் பவர்டு மினரல்ஸ் ஃபில்ட்டர்ஸ்ன்னு வந்து சயின்டிஸ்ட் காயின் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராசஸ் வந்து இப்போ நம்ம மெட்டல்ஸை மைன் பண்ணி ஓர் இருந்து கன்வெர்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த மெட்டல்ஸை எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தப்புன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து இவங்க பண்ணி பார்த்துட்டாங்க அந்த எக்ஸ்பெமெண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து வரிசையாக பார்க்கலாம் மலேசியாவில் போர்னியோ அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த ரிசர்ச்சை பண்ணியிருக்காங்க ஆறு மாதத்துக்கு ஒருக்க பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள விவசாயி அந்த மரத்தை வந்து ஒரு அடிக்கி கட் பண்ணுறாரு அதுலேருந்து கிடைக்கிற மெட்டலை வந்து லைட்டாக ப்யூரிஃபை பண்ணுறாங்க அண்ட் இந்த ப்யூரிஃபிகேஷன் நடந்து முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் ஆஃப் சிட்ரேட் நமக்கு கிடைக்கிது மேலும் இந்த ப்ராசஸை இவங்க பெரிய லெவலில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இவங்க டார்கெட் பண்ணுறது எல்லாமே இண்டஸ்ட்ரி தான் பிகாஸ் இண்டஸ்ட்ரியில் ஃபார்மிங் மூலயமா பேஸ் ரேர் மினரல்ஸ் கிடைக்கிது இதுக்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்குது இந்த டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் இவங்க சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமான்னு யோசிக்கிறாங்க இப்போ நான் சொன்ன ப்ராசஸ் இருக்குது பார்த்திங்களா அதாவது மெட்டலை வந்து செடியிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது இதுக்கு பேர் வந்து ஃபைட்டோ மைனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபைட்டோ மைனிங் என்றைக்குமே ட்ரெடிஷ்னலாக இன்றைக்கு வரையும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க மைனிங் மெத்தட்ஸை ரீப்ளேஸ் பண்ணாது ஆனால் டாக்ஸிக்கான சாயில் அசுத்தமான மண்ணை வந்து ப்ரொடக்டிவாக மாற்றுறதுக்கும் சுத்தம் செய்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஹைப்பர் அக்யூமுலேட்டிங் பிளான்ஸை மைனிங் கம்பெனிஸ் மெட்டல் ரிச் சாயிலில் வளர வைக்கிறதுனால தங்களோட பழைய மைன்ஸையும் சரி க்ளோஸ் பண்ணப்பட்ட மைன்களையும் சரி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்கிறாங்க இப்போ ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஹைப்பர் அக்யூமேட்டர்ஸ் அதாவது ஹைப்பர் அக்யூம்லேட்டிங் பிளான்ஸால் தேவையில்லாமல் வாட்டரை பொல்யூட் பண்ணுற மைண்ட்ஸை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் அதே நேரத்தில் கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரியான ஹைப்பர் அக்யூமிலேட்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா தங்களோட மைண்ட்ஸை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி ஒரு மறுவாழ்வு கொடுக்குற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்கிட்டாகணும் ஃபைத்தோமைனிங் அப்படிங்கிற இந்த ப்ராசஸை வந்து சுமார் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மினரல்ஸ் மெல்டிங் அப்படிங்குன்னு நம்ம சொல்கிற ஜார்ஜஸ் அக்ரிகோலா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்துருக்காரு பதினாறாம் இஃப் யூ நோ வாட் டு லுக் ஃபார் இன் இயர் லீஃப் யூ கியூட் டெடியூஸ் விச் மெட்டல்ஸ் லே இன் த கிரவுண்ட் பிலோ அப்படின்னு இவர் எழுதி வச்சிருக்காரு இருந்து டைரக்டாக தயார் செஞ்ச உணவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உலகத்தில் இருக்க நடைமுறையை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் ப்ரோட்டீன் ரிச் சோயாவை அனிமல்க்கு ஃபீட் பண்ணுறதுனால நிறையா மரங்களை நம்ம வெட்டுறோம் ஏன்னா மரங்களை வெட்டினாதான் இடம் நிறையா காலியாகும் காலியான இடத்துல தான் வந்து ப்ரோட்டீன் சோயாவை வளர வைக்க முடியும் அப்படின்னா தான் அனிமல்க்கு ஃபீட் பண்ண முடியும் மரங்களை வெட்டாமல் இருக்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு ஆனால் ஜஸ்ட் இமேஜின் திஸ் சுச்சுவேஷன் சோலார் பவரை யூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை கெமிக்கல் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணணும்னா அதிலிருந்து வர பேக்டீரியா அனிமல்ஸுக்கு ஈடிபிள் ஃபார்மில் கிடச்சதுன்னா அதாவது அனிமல் ஃபீடாக கிடச்சதுன்னா சூப்பராக இருக்கும்ல வாட் இஃப் ஃபுட் ஃப்ரம் யார் இதுதான் வந்து காற்றுலேருந்து தயாராகிற உணவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நான் சொன்ன சுச்சுவேஷன் இப்போ ரியாலிட்டிக்கு வந்துருச்சு ஸ்டாப்பிள் ஃபுட் கிராப்ஸ்லேருந்து கிடைக்கிற ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரியான ப்ராசஸ் மூலமாக கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராசஸை சோலார் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபின்னிஷ் பேஸ்டு கம்பெனி பண்ணிகிட்டு இருக்காங்க அஃப்கோர்ஸ் தே ஆர் டெவலப்பிங்க நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டின் கார்டு சொல்லின் பசி வண்ணிக்கா இந்த நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனை இவங்க எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ஒரு ஃபர்மெண்டேஷன் டேங்க்கில் ஒரு வகையான லிக்விடை ஃபில் பண்ணுறாங்க அண்ட் இந்த லிக்விட் ஃபில் பண்ண பிறகு சில மைக்ரோப்ஸை வளர்க்குறாங்க இந்த மைக்ரோப்ஸ் ஹைட்ரஜன் பபிள்ஸ் கார்பன் டை ஆக்சைட் நியூட்ரியன்ஸ் அண்ட் விட்டமின்ஸை மட்டும்தான் எடுத்துக்கும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி ஆர்கானிக் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜனை இவங்க வாட்டர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி அப்ளை பண்ணி தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அதே நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடை வந்து ஏர்லேருந்து கேப்சர் பண்ணி அதை வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி ஃபார்மேட்டாக மாற்றுறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா வந்து கார்பன் ஃப்ரூட் பிரெட் பயங்கரமாக ரெடியூஸ் ஆகுது அதுக்கப்புறமா ரெனியூவபுள் எனர்ஜியோட டாமினேஷன் அதிகமாக இருக்குது ஏற்கனவே கேலிஸ்டா அப்படிங்கிற ஒரு கம்பெனி அனிமல் ஃபீடை பேக்டீரியா மூலமாக மீத்தேனை யூஸ் பண்ணி தயார் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி மீத்தேன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபாசில் ஃபியூல் அது வந்து ரெனியூபிள் எனர்ஜிலேருந்து தயார் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இப்போ வந்து காற்றுலேருந்து நம்ம வந்து உணவை தயார் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து பேக்டீரியா தான் உதவுகுது பேக்டீரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நல்ல பாக்டீரியாக்களும் நிறையாவே நம்ம உடம்புல இருக்குது அது இருக்கிறதுனால தான் நம்மளால் உயிர் வாழ முடியுது அப்படிங்கிற விஷயம் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஃபுட் ஃப்ரம் யார் மூலமாக நமக்கு இடிபிள் எஃபிஷியன்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி தான் ஏன்னா இது வேல்யூ ஃபார் மணியாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் இது வந்து எல்லா தரப்பான மக்களிடையும் போய் சேரணும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி தான் என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு பாக்டீரியாவால் நமக்கு உணவு அளிக்க முடியுமா அதாவது ஹியூமன்ஸால் நம்ம இருந்து நம்ம உணவெடுத்து சாப்பிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் ஸோ இந்த கேள்வியோடய இந்த எபிசோட வந்து நான் என் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த எபிசோட் பிடிச்சா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டூ ஜெசி நம்பர் ஸ்பால் ப்ரொடக்ஷன்ஸ் உங்களை அடுத்த ஒரு எபிசோடில் சந்திக்கும் போதே பாய் டட்டா அண்ட் டெனட்ஸ் பிஜே